நெல்லை கண்ணன் தமிழ் அறிஞராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்கினார். இவர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராசர், பாடலாசிரியர் கண்ணதாசன் உள்ளிட்ட ஆளுமைகளுடன் நெருங்கி பழகியவர். 1970களில் தொடங்கி தமிழ் மேடைகளில் நெல்லை கண்ணனின் குரல் ஒலித்து வந்தது. பார்க்கடல் போல் தமிழ் மொழியில் புலமை பெற்றிருந்ததால் அவரை பலர் தமிழ்கடல் என்று அழைத்து வந்தனர். காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நாள் பணியாற்றிய இவர் கடந்த 1970 முதல் மேடைகளில் பேசி வந்தார். குன்றக்குடி அடிகளாருடன் இணைந்து பட்டிமன்றங்களை அறிவார்ந்த விவாத தளங்களாக மாற்றியவர் நெல்லை கண்ணன். இவர் தமிழக அரசின் இளங்கோவடிகள் விருதினை சமீபத்தில் பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக செயல்பட்ட நெல்லை கண்ணன் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியுடன் பல முறை கருத்து மோதல்களில் ஈடுபட்டவர். 77 வயது நிரம்பிய இவர் வயது முதிர்வின் காரணமாகவும் நோய் தாக்கத்தின் காரணமாகவும் கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு வாரமாக உணவு உட்கொள்ள முடியாமலும் அவதிப்பட்டு வந்த நெல்லை கண்ணன் தனது வீட்டில் இன்று உயிரிழந்தார். அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.